வணக்கம். இன்றைக்கி நாம் கேட்க போகிற பாட்டு அதிகாரம் 39 இறைமாட்சி. பாட்டை உடனே கேட்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவோட 4:55 போனீங்கன்னா பாட்டு உடனே ஆரம்பிச்சிடும். பொருட்பாலில் வர முதல் அதிகாரம் இது. இந்த அதிகாரத்தில் நாட்டை ஆள்றவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சில இலக்கணங்களை இதில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இந்த பொருட்பாலில் தான் நிறைய அதிகாரங்கள் இருக்குது. இந்த அதிகாரத்தோட முதல் குரல்லையே ஒரு அரசனுக்கு மிக மிக முக்கியமானது என்னன்னு சொல்லி ஒரு 6 விஷயங்களை சொல்கிறாரு. அந்த விஷயங்கள் என்னென்னா, படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வீரமிக்க படைபலம், நல்ல குடிமக்கள், நிறைந்த செல்வம், மதியுகம் கொண்ட அமைச்சர்கள், நட்பு நாடுகளுடன் நேசம், அதுக்கப்புறம் கடைசியாக தகர்க்க முடியாத காவல். இந்த 6 விஷயங்களையும் கொண்ட அரசன் வந்து அரசர்களெல்லாம் சிங்கம் போன்றவன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம், இந்த 4 இயல்ப உடையவராக ஒரு அரசன் இருக்கணும் அப்படிங்கிறாரு. பகைவருக்கும் அநீதிக்கும் அஞ்சாமல் இருக்கிறவராக இருக்கணும். அதே மாதிரி பொருள் வேண்டி வரவங்களுக்கு அதை கொடுக்குறவராக இருக்கணும். வருமுன் காக்கும் அறிவாற்றல் நிறைந்தவராக இருக்கணும். விடாமுயற்சி உடையவராக இருக்கணும். அதாவது ஒரு மோட்டிவேஷ்னல் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அடுத்தவங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு லெவலில் அவர் இருக்கணும். அதே மாதிரி தூங்காமை, கல்வி, துணி உடைமைங்கிற 3 குணங்களும் ஒரு நாட்டை ஆள்றவங்கக்கிட்ட நீங்காமல் இருக்கணும்னு வலியுறுத்தி சொல்கிறாரு. தூங்காமைங்கிறது சோர்வு இல்லாத உழைப்பு. கல்விங்கிறது லேர்னிங் ப்ராசஸ், தன்னை அப் டு டேட்டாக வச்சுக்கிட்டே இருக்கணும். அனைத்தையும் அறியும் கல்வி அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டே இருக்கணும். துணிவோடு இருக்கணும். சில விஷயங்கள் வந்து செயல்படுத்தும் போது தீய விஷயங்கள் எதுக்கும் அதை மீறி நல்லது செய்யக்கூடிய அந்த துணிவு, இந்த மாதிரி குணங்கள் வேணும். தம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அறத்திலிருந்து விலகாமல் தன் நாட்டில் நடக்கும் கெட்ட விஷயங்களை அடக்கி வீரத்திலிருந்து மாறாமல் மானத்துடன் வாழ்பவரே அரசர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாரு. ஒரு நாட்டை நிர்வகிக்கணுன்னா கண்டிப்பாக நிறைய பொருட்செல்வம் தேவை. அதனால் அந்த பொருள் வரும் வழிகளை, அதாவது நல்ல வழியில் அந்த பொருள் வரா மாதிரி திட்டமிட்டு வந்த பொருளை பத்திரமாக பாதுகாத்து அது நாட்டோட நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுறது தான் ஒரு திறமை மிக்க அரசு அப்படின்னு சொல்கிறாரு. முக்கியமான விஷயங்களுக்காக ஒருத்தங்க அரசரை சந்திக்க வராருன்னா ரொம்ப சுலபமாக அவரை சந்திக்கக்கூடியவராக ஒரு அரசர் இருக்கணும் அப்படிங்கிறாரு. இதை தான் காட்சிக்கு எளியன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்கும்போது அவர் ஒரு எளிமையானவராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கூட தோணுது. இப்படி காட்சிக்கு எளிமையானவராகவும் கடுஞ்சொற்கள் உபயோகிக்காதவராகவும் இருக்கிற அந்த அரசரோடைய ஆட்சியை உலகமே புகழும் அப்படிங்கிறாரு. தகுதி உடையவர்களுக்கு இனிய சொல்லோடு உதவி செஞ்சு அவங்கள பாதுகாக்கிற தன்மையுடைய ஒரு அரசனை இந்த உலகமே புகழும், அவருக்கு இந்த உலகமே வசப்படும் அப்படிங்கிறாரு. நீதி தவறாமல் ஆட்சி செஞ்சு மக்களை காப்பாற்றுற அந்த அரசனை மக்கள் இறைவனுக்கு சமமாக கருதுவாங்களாம் அப்படின்னு ஒரு குரலில் சொல்கிறாரு. என்னதான் நல்ல ஆட்சி பண்ணாலும் குறை சொல்கிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட குறை கூறுபவர்களையும் பொறுத்து கொண்டு நல்லாட்சி செய்கிற ஒரு அரசன் கீழே இருக்க இந்த உலகம் ஆசைப்படும் அப்படிங்கிறாரு. மக்களுக்கு தேவையானதை செய்கிறது, அவங்களுடைய நிலை அறிஞ்சு கருணை காட்டுறது, நீதி தவறாமல் ஆட்சி செய்கிறது, மக்களை காப்பாற்றுறது, இந்த மாதிரி 4 விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு அரசர் தான் அரசர்களுக்கெல்லாம் ஒளி போன்றவர் அப்படின்னு சொல்லி அழகாக இந்த அதிகாரத்தை முடிக்கிறாரு. முதல் குரலில் சொன்ன மாதிரி படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண், இந்த 6 விஷயங்களை சுற்றி தான் அதிகமாக இந்த பொருட்பாலில் பேசுகிற மாதிரி தோணுது. பின்வரும் நாட்களில் ஒரு அதிகாரமாக பார்ப்போம். எல்லாத்தையும் நிதானமாக கேட்டதுக்கு மிக்க நன்றி. இப்போது பாட்டை கேளுங்க. நன்றி, வணக்கம்.
படைக்குடி கூழமைச்சு நட்பு அரணாரும் உடையான் அரசருள் ஏறு அஞ்சாமை ஈகை அறிவு ஊக்கமின் நான்கும் எஞ்சாமை வேந்தார்க்கு இயல்பு தூங்காமை கல்வி துணி உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரணிழுக்கா மானம் உடையது அரசு இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்ல நேர் நீ கூறும் மன்னன் நிலம் சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டு அனைத்து உலகு முறை செய்து காப்பாற்று மன்னவன் மக்கட்கு இற என்று வைக்கப்படும் செவிகை பச்சொற் பொறுக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கிட்டங்கும் உலகு கோடையழி செங்கோல் குடி ஓம்பல் நான்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி படைக்குடி கூழமைச்சு நட்பு அரணாரும் உடையான் அரசருள் ஏறு